வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சிவராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாவும் சௌக்கியமாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இந்த இயற்கை தரட்டும். நம்ம சேனல்ல கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தொல்லியல் சின்னங்கள் பத்தியும் வரலாற்று சின்னங்கள் பத்தியும் தொடர்ச்சியா வீடியோக்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அதுல ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஊர் கும்பகோணத்தில் இருக்க கோவில் தேவராயம்பேட்டை. இங்க இருக்கக்கூடிய மச்சபுரீஸ்வரர் கோவில்ல தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த வீடியோல சில ஹைலைட் ஆன விஷயங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, சோலாஸ் பீரியட்ல ரன் ஆயிட்டு இருந்த ஹாஸ்பிட்டல் பத்தி நமக்கு இங்க சில தரவுகள் கிடைக்குது. அதே மாதிரி சோலாஸ் பீரியட்ல பெரிய மார்க்கெட் ஒன்று தஞ்சாவூர்ல ரன் ஆகிட்டு இருந்தது அப்படிங்கிறதுக்கும் நமக்கு தரவுகள் கிடைக்குது. நீங்க கேட்கலாம், ஏன் மார்க்கெட்டுங்கிறது எல்லா டைம்லையும் நடக்கிறது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, ஆனா மார்க்கெட் இருந்துச்சு, அந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த கோவிலுக்கு தானம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு இங்க கிடைக்குது. ஸோ ராஜராஜ சோழனோட அக்கா குந்தவி வந்து ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான தரவு இங்க நமக்கு இருக்கு. நம்ம இதை பத்தி நாவல்கள்லையும் கதைகளையும் தான் படிச்சிருப்போம், ஆனா இது உண்மையிலே நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான தரவு இங்க ஈஸியா நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பெரிய அங்காடி, அதாவது பெரிய மார்க்கெட் நடந்துட்டு இருந்ததுக்கு உண்டான தரவும் இங்க நமக்கு கிடைக்குது. மிச்சப்படி இந்த கோவில் பத்தியும் இந்த ஊர் பத்தியும் அந்த சோலாஸ் பீரியட்ல இந்த ஊருக்கு என்ன பேர் இருந்துச்சு, எப்படி நடந்துட்டு இருந்தது அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த டீடைல்ஸ் எல்லாம் இப்போ சசி சொல்ல போறாரு, வாங்க போய் பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த ஊர் வந்து கோவில் தேவராயன்பேட்டை அப்படிங்கிற ஊர் இருக்கு. ஸோ இந்த கோயிலுடைய பழைய ஊர், இந்த கோயில் இருக்கக்கூடிய இந்த பழைய ஊருடைய பெயர் என்ன வருதுன்னா, ராஜகேசரி சத்துர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஊர் பேர்ல தான் இந்த ஊர் வந்து அன்னைக்கு இருந்திருக்கு. அந்த பேர் மருவிதான், பக்கத்துல ஒரு ராஜகிரின்னு ஒரு ஊர் இருக்கு. ஸோ அந்த ஊர், இந்த கோயில் தேவராயன்பேட்டை, இது எல்லாம் சேர்ந்த ஒரு பகுதி அன்னைக்கு ராஜகேசரி சத்துர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊராக இருந்திருக்கு. ஸோ அந்த ஊரில் இந்த கோயில் ஒன்று இருக்கு. இந்த கோயிலுடைய சாமி பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மச்சபுரீஸ்வரர்னு பார்த்துருப்பீங்க. உள்ளர் என்ட்ராகும் போது பார்த்தீங்கன்னா, மீன் வந்து சிவலிங்கத்தை வழிபட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்கலாம். ஸோ மச்சம்ங்கிறது மீன் வந்து சிவலிங்கத்தை வழிபட்டதுனால் மச்சபுரீஸ்வரர். ஸோ தமிழில் வந்து என்ன கல்வெட்டு வருதுன்னா, மச்சபுரீஸ்வரர் நீங்கள் வரல, என்ன வருதுன்னா திருச்சேலூர் மகாதேவன் வருது, திருச்சேலூர் பெருமாள்னு வருது. திருச்சேலூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வச்சுக்கிட்டு இறைவனுடைய பேர் குறிப்பிடுறாங்க. இந்த திருச்சேலூர் அப்படின்னா என்னன்னா, சேல் அப்படிங்கிறது தமிழில் ஒரு வகையான மீன் வகை. சேல் அப்படிங்கிறது ஒரு வகையான மீன். ஸோ திருச்சேலூர் அப்படிங்கிறது இறைவன், அந்த வழக்கமான அந்த மச்சபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே தமிழ்லையும் திருச்சேலூர்னு வந்துருது. அப்போ என்னன்னா, புராண கதை படி இதில் மீன் இங்கே வழிபட்டதுனால இந்த இறைவனுக்கு மச்சபுரீஸ்வரரனும் திருச்சேலூர் மகாதேவரனும் கல்வெட்டுகள்லாம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கு அடுத்து திருத்தொண்டர் புராணத்துலையும் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் பற்றின ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு வந்துருது. பழைய கல்வெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அந்த கோயில் அப்படின்னா, முதலாம் பராந்தக சோழனுடைய கல்வெட்டு கிடைக்குது. அது அவருடைய 38 ஆட்சி ஆண்டு கல்வெட்டில் வருது. ஸோ பராந்தக சோழனுடைய கல்வெட்டில் என்ன வருதுன்னா, ஆதித்த சோழன் 17 ஆட்சி ஆண்டு, அவருடைய அதாவது அவருக்கு முன்னாடி அவருடைய அப்பா ஆண்ட ஆதித்த சோழன் 17 ஆட்சி ஆண்டில் அந்த கோயிலுக்கு, இந்த கோயிலுக்கு வந்து டொனேட் பண்ணதாக ஒரு நியூஸ் வருது. ஸோ ஆதித்த சோழன் பீரியட்லேயே இந்த கோயில் இருந்திருக்குங்கிற தகவல் நம்மளுக்கு பராந்தக சோழன் பீரியடில் அவருடைய 38 ஆட்சி ஆண்டில் கிடைக்கிறதுங்கிறதுனால இந்த கோயில் ஆதித்த சோழனுக்கே நம்ம வந்து ஆதித்த சோழன் பீரியட் டெம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதால நம்ம அதை வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வேறு என்ன இன்ஸ்கிரிப்ஷன் இந்த கோயிலில் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா, நம்ம பாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகாலன் இருக்கு அப்படிங்களா, ராஜராஜனோட அண்ணன் இருக்கார் பாருங்க, அவருடைய கல்வெட்டு வந்து ஒரு 5 கல்வெட்டு இந்த கோயிலில் கிடைக்குது. அதுக்கு அடுத்து உத்தம சோழனுடைய பீரியடில், உத்தம சோழனுடைய 9 ஆட்சி ஆண்டு, அவருடைய 9 ஆட்சி ஆண்டில் இங்கே என்னென்னா, செம்பியன் மாதேவி தெரியல இல்லைங்களா, அவங்களுடைய அம்மா செம்பியன் மாதேவி தன்னுடைய மகன் நலனுக்காக, உத்தம சோழனின் நலனுக்காக ஒவ்வொரு மாத பிறப்புக்கும், வருஷத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாத பிறப்புக்கும், இப்போ நம்ம 1ஆம் தேதின்னு சொல்கிற மாதிரி அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மாத பிறப்பில் வரக்கூடிய நாளில் 108 நன்னீரால் இந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஒரு நிலம் வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உத்தம சோழன் பீரியடில் ஒரு டொனேஷன் இங்கே நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பராந்தகன், அதுக்கடுத்து உத்தமன் வந்துடுறாரு, ஆயத்த கரிகாலனும் வந்துடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, ராஜேந்திர சோழனுடைய 2 ஆட்சி ஆண்டு காலத்தில் குந்தவை ஆச்சியார் வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், செம்பியன் மாதேவி என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜராஜனுடைய 9 மற்றும் 12 ஆட்சி ஆண்டில், நல்லா யோசிக்கோங்க, ராஜராஜனுடைய 12 ஆட்சி ஆண்டு காலம் வரைக்கும் செம்பியன் மாதேவி இருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட டொனேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 9 மற்றும் 12 ஆட்சி ஆண்டில் ஒரு வெள்ளி தட்டு ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு வெண்கல விளக்குக்கான ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தங்கத்தில் ஒரு குடம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அந்த 108 குடம் வழிபாட்டுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு குடமாக கூட இருக்கலாம் நம்மளுக்கு, அதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இல்லை. பட் இது 3 கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்துருது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன் என்னென்னா, நம்ம ராஜராஜனுடைய அக்கா குந்தவை இருக்காங்க பாருங்கள், குந்தவை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்லாருக்கும் நமக்கு தெரியும் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் ரன்னாக இருந்திருக்கு குந்தவை பீரியடில், சுந்தர சோழ அவங்க அப்பா பேரில் எடுத்துருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து, சுந்தர சோழ ஆதுரச்சாலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ஆதுரச்சாலை எங்கே இருந்திருக்குன்னா, தஞ்சாவூரில் இருந்திருக்கு. ஸோ தஞ்சாவூரில் இயங்கக்கூடிய அந்த ஆதுரசாலையுடைய
அதோடைய இதுக்காக மெயின்டெனன்ஸ்க்காக மற்ற ஒர்க்குக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மகா சபையினர்கிட்ட டொனேட் இது வாங்கி அந்த ஆதுர சாலையை இது பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே என்ன முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன் வருதுன்னா, குந்தவை பீரியட் அந்த குந்தவை பீரியடில் வந்து ஒரு ஆதுர சாலை ஒன்று இயங்கி இருக்கு, அதுக்கு ஒன்று டொனேஷன் வந்து இந்த ஊர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் நம்மளுக்கு அந்த இடத்துல கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து ராஜேந்திரனுடைய பீரியடில் தஞ்சாவூரில் வந்து பார்த்தோம்னா திருபுவன மாதேவி பேரங்காடின்னு ஒன்று இருந்திருக்கு. அங்காடிங்கிறது கடை, அந்த கடையில் இருந்த ஒரு ஆள், ஐ மீன் அந்த ஒரு கடையில் அந்த பேரங்காடிக்குள் இருந்த ஒரு வியாபாரி, அவன் பேர் தத்தன் சிலன் அப்படிங்கிற ஒரு ஆள். அவருடைய மனைவி கொடுங்கை அப்படிங்கிற ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாரி நெடுங்கை அப்படிங்கிற ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கோயிலுடைய இறைவனுக்கு டொனேட் பண்ணுங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு டொனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதில் என்னன்னா, ஆதுர சாலை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, பேரங்காடி பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, ராஜராஜன் பீரியட்லேயும் வந்து செம்பியன் மாதேவி இருந்திருக்காங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரனுடைய அம்மா அந்த திருபுவன மாதேவி அப்படிங்கிறவங்க, அவங்களுடைய பேரில் ஒரு அங்காடி இயங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆதித்த சோழனுடைய காலத்துலேருந்து நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம இவ்வளோ இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடியது. இங்கே மேலெல்லாம் பார்க்கலாம், இடம்லாம் எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்கள், அந்த கோயில் மேலெல்லாம் பாருங்கள். ஸோ இவ்வளோ கோயில்கள், இவ்வளோ கல்வெட்டு, இந்த ஃப்ரண்ட் மண்டபம்லாம் லேட்டராக எக்ஸ்டெண்ட் பண்ணுது, நீங்கள் கலர் கல்லிலே பார்த்துடலாம். இதுதான் பழைய சோழ காலத்து கோயில், இதோட நின்றுது. கல்வெட்டு அடிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அவ்வளோ தூரத்துக்கு மேலே போகிற அளவுக்கு அவ்வளோ கல்வெட்டுகள் நிறைந்த ஒரு கோயில் இது. ஸோ முக்கியமான இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த கோயில் நம்மளுக்கு கிடைக்குது. ஆதித்த கரிகாலன் அவனுடைய இதிலிருந்தும் எல்லாமே நம்மளுக்கு இடத்துல கிடைக்குது. ஸோ பேரங்காடி இருந்திருக்குங்கிற தகவல் வந்துருச்சு, ஆதுர சாலை ஒன்று இருந்திருக்குங்கிற தஞ்சாவூர்ங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த கோயில் கல்வெட்டில் நம்மளால் பார்க்க முடியும். தஞ்சாவூர் திருபுவன மாதேவி பேரங்காடி வியாபாரி அவனுடைய பேர் தத்தன், தவறு பாருங்கள், தத்தன் சிலன் அவனுடைய மனைவி தவறு நெடுங்கை தைசம் அந்தமாக கொடுத்த விளக்கு கொடுத்த ஒரு தானம். வரலாற்றையும் தொல்லியல் லட்சத்தையும் தேடி கும்பகோணத்துக்கு போற எல்லாருமே இந்த கோவிலை போய் பாருங்க, கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு கோவில். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நன்றி.